அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த இடையில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 12th ஸ்டாண்டர்டு பயோ பாட்டனி சிறு தேர்வு கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஃபஸ்ட் லெசனுக்கு மட்டும் இருக்கக்கூடிய கொஸ்டினு, சிறு தேர்வு 1, சிறு தேர்வு 2 அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு கொஸ்டின் இருக்குது. இந்த கொஸ்டினில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் படித்தாலே ஃபஸ்ட் லெசன் வந்து ஃபுல்லாக ஓரளவுக்கு கவர் ஆகிடும். இதில் 1 மார்க் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 1 மார்க் வந்து புக் பேக் 1 மார்க் தான் கொடுத்துருக்கு, அதனால் புக் பேக் 1 மார்க் வந்து படிச்சிங்க. 2 மார்க் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப, நகல்கள் என்றால் என்ன, கருவும் திசு என்றால் என்ன, போலன் கிட் பற்றி சிறு குறிப்பு வரைய, மென்சூழ் திசு மற்றும் தடிசூல் திசு வேறுபடுத்துக, கேந்திரஃபில்லி என்றால் என்ன, இது வந்து 2 மார்க்ஸு. 3 மார்க் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சூழின் படம் வரைந்து பாகம் குறி, முதிர்ந்த மகரந்த பையன் குறுக்குவெட்டு தோற்றம் வரைந்து படம் வரைந்து பாகம் குறி, எண்டோதீசியம் எண்டோதீலியம் வேறு, எண்டோதீசியம் வேறு, மகரந்தப்பை விடுத்தலுடன் தொடர்புடையது, இந்த கூற்றை நியாயப்படுத்துக, அதுக்கடுத்து டப்பிட்டத்தின் பணிகளை பட்டியலிடுக, பல்கரு நிலை என்றால் என்ன, வணிக ரீதியில் அதன் முக்கியத்துவம் எழுதுக, இது வந்து 3 மார்க் கொஸ்டின். அதுக்கடுத்து 5 மார்க் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பூச்சி மகரந்த செயற்கை மலர்களில் காணப்படும் சிறப்பியல்பு, சூழின் பல்வேறு வகைகளை பற்றி குறிப்பு எழுதுக. லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா, சூழோட படம் வரைந்து பாகம் குறி அப்படிங்கிறது 5 மார்க்ஸில் வந்து கேட்டிருந்தாங்க, அதாவது தாவரவியல் பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. அதே போல் பூச்சி மகரந்த செயற்கை மலரோட பண்பு, அதுக்கடுத்து காற்று மகரந்த செயற்கை மலரோட பண்பு, இதெல்லாம் வந்து கொஸ்டினில் கேட்டிருந்தாங்க, அதனால் அந்த கொஸ்டின்லாம் தெளிவாக படிச்சிங்க. அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா, அடுத்த கொஸ்டின் சிறு தேர்வு 2, இதுவும் முதல் பாடத்திற்கே தான். இதுலேயும் வந்து 5 1 மார்க் வந்து இருக்கும், இது வந்து புக் பேக் 1 மார்க்கு. அதுக்கடுத்து 2 மார்க் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, போத்துகள் என்றால் என்ன, நுண் வித்திருவாக்கம் என்றால் என்ன, கருவுரா விருத்து என்றால் என்ன, எண்டோதீலியம் என்றால் என்ன, மிர்மிகோஃபில்லி என்றால் என்ன. இந்த மிர்மிகோஃபில்லி, மெலிட்டோஃபில்லி இந்த மாதிரியான வினாக்கள் வந்து அடிக்கடி கேட்டுட்டு இருக்காங்க, அதனால் அந்த கொஸ்டின் வந்து படிச்சிங்க. லாஸ்ட் இயர் கூட ஒரு கொஸ்டின் வந்து கேட்டாங்க. அதுக்கடுத்து 3 மார்க் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆண் முன்முதிர்வு பெண் முன்முதிர்வு என்றால் என்ன, கருவும் திசுவின் பணிகளை எழுதுக, சுரப்பு மற்றும் ஊடுருவு வகை தப்பிட்டத்தை வேறுபடுத்துக, பிரித்தெடுக்கப்பட்ட பிரியோஃபில்லம் இலை எவ்வாறு புதிய தாவரங்களை தோற்றுவிக்கிறது, கருப்பையின் அமைப்பு படம் வரைந்து பாகம் குறி, இது வந்து 3 மார்க்கு. 5 மதிப்பெண் வினாக்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கருவுந்திசு என்றால் என்ன, அதோட வகைகள், சால்வியாவில் எப்படி மகரந்த செயற்கை நடக்குது அப்படிங்கிறது, இது வந்து ஒரு 5 மார்க் கொஸ்டினு. இதுதான் அடுத்த வீடியோவில் மீதி இருக்கக்கூடிய லெசனுக்கு நம்ம வந்து முக்கியமான கொஸ்டின் இதெல்லாமே பார்ப்போம். உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் வந்து தேவைப்பட்டுச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வினாக்கள் அனைத்தும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.